நான் ஆசை வச்சு நான் கடையை வச்சு வியாபாரம் பண்றேன். வியாபாரம் பண்ணும்போது நிறைய ஆயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தபடி இன்னொரு நண்பர், இந்த வியாபாரம் ஆயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வர்றாரு, அவன் பாருப்போம் கடையில வியாபாரம் ஆகிறத பார்த்த என்னென்னமோ ஆகுது பாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி, இது உனக்கு கண்டிசி ஆகிவிட்டது. எது உனக்கு வியாபாரம் ஆகிறத பார்த்து அவர் கண்டிசியப்பா நாங்க பாரு என்ன வியாபாரம் ஆகுதியா அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே இவர் குறையாக பதிவு செய்கிறார். யாரே வியாபாரம் ஆகிறத பற்றி அவர் குறையா சொன்னவன அவர் சொன்னதை பதிவாகிறார். அப்போ எந்த நண்பனை சுட்டி காட்டினாரோ பொறாமையிலே நம்மளுக்கு இப்படி எல்லாம் பேசுறான். அவர் வியாபாரம் எப்படியோ ஆகுதுன்னு உயர்வதான் சொன்னார். அவர் சொன்ன வழியிலேயே நல்ல உயர்வாகட்டுமே, எனக்கு சரக்கு வாங்குறவங்களும் நல்லா இருக்கும் யாரும் சொல்றது. அவர் வந்த உடனே பார் உனக்கு பொறாமப்பட்டு உனக்கு வியாபாரம் ஆகுது இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இவர் கண்டிசிப்படுறாருன்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். இவர் சொன்னதை பதிவாக்கிக் கொள்வார். பின் அவருடைய நினைவரும்பதெல்லாம் இந்த வியாபாரத்தை அவர் நினைவரும்பதெல்லாம் நமக்குள் இந்த ஆன்மாவா மாறிக்கணும். அன்னைக்கு கடையில போய் உட்கார்ந்தாருன்னா கடை சரக்கு எடுத்து கொடுப்பார். அந்த எண்ணி இந்த சரக்குடைய விலையை சொல்லி கேட்கும் போது அடுத்த வாங்குவோர் செவிகளிலே படுது. அவர் கண் கொண்டு இவரை பார்க்கப்படும் போது அந்த நண்பன் சொன்னான்ல பொறாமையிலே சீரன், இந்த உணர்வின் தன்மை அவர் மேலே வெறுப்பு அந்த உணர்வு நம்ம ஆன்மாவா இருக்கும் போது நாம சொன்ன காதலை அவர் கேட்டு நாம எடுத்து கொடுத்த சரக்கை பார்த்தாருன்னா நாம எப்படி வெறுப்படைந்தோமோ அந்த சரக்கும் வெறுப்பான நிலைகளை காட்டும். ஆனால் இவர் விஷவிதையை ஊண்டுகின்றார், அவர் மேலே நம்பிக்கை கொள்கின்ற அதனுடைய எண்ணம் வலுவாகின்றது, அது கணங்களுக்கு அறிவதி ஆகின்றது. அவர் நண்பருடைய நிலைகள் இங்கே பதிவாகி விடுகின்றது. இதை நீங்க அதிகமாக எடுத்துக்கொண்டால் இதே பார்த்துக் கொள்ளலாம். இப்படி கண்டிச்சு விழுந்துருச்சுன்னு இந்த கார உணர்வை உங்களுக்குள் அதிகமாக எடுத்துக் கொள்ளுகின்ற உதர் சாட்சியாக இன்னைக்கு முச்சந்தியில போய் ரெண்டு மண்ணை எடுங்க, மிளகாய எடுங்க, அதை கையில போட்டு எண்ணி இந்த இவர் தலையை சுற்றி நீங்க மிளகாய போட சொல்லுவோம். இவர் எவ்வளவு கார உணர்வோ இந்த மண்ணுடன் கலந்த மனிதனின் எண்ணமும் இந்த உணர்வும் அதுக்குள் கலந்த பின் அந்த மிளகாய் நீங்க அடுப்புல போட்டீங்கன்னா நெடிய வராது. நீங்க வறுத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு அந்த இதை கருவி போச்சுன்னா வீட்டுல உட்கார முடியாது, எல்லாரும் தும்ம ஆரம்பிச்சிருவோம், இரும ஆரம்பிச்சிருவோம், எல்லாம் செய்வோம். காரணம் இந்த மனிதன் சொன்ன உணர்வை இந்த முச்சந்தில் இது வந்து ஞானிகள் இது சாதாரண நிலைகள் இவன் அறியாது சேர்ந்த நிலைகளை எப்படி மாற்றுவது என்று அந்த காலத்து ஞானிகள் இதை கொடுத்தார்கள். காரணம் முச்சந்தி மண்ணுடைய நிலைகளை எடுத்துக்கொண்ட பின் தவறான உணர்வு கொண்ட அந்த உணர்வுகள் பலருடைய எண்ணங்களும் அதுல பட்டிருக்கும். இவருடைய நினைகள் எண்ணி இந்த கந்திசி ஓமளிப்பெல்லாம் போக வேண்டும் என்று தலையை சுற்றிய பின் இந்த இவருடைய உடல் உள்ள மேக்னட் அவர் ஆன்மாவில் சொல்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை இந்த எரிச்சலான உணர்வு எரிச்சலை கவர்ந்து இதை வைத்தது. அப்ப பாருங்க அந்த கந்திசி மாறி கொஞ்சம் அடுப்புல போட்ட நெடிய வராது. இதே மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு அதிகமான சில குழந்தைகள் நல்லா சிரிச்சிட்டு இருக்கு, பார்த்த உடனே சிலருடைய உணர்வுகள் அவர் உடலில் நோயா இருக்கும் அல்லது அவருடைய நிலையில் சங்கடமா இருக்கும், அதை உற்று பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது இந்த உணர்வு அந்த குழந்தையை உற்று பார்த்தால் அந்த ஆன்மாவில் பட்டுவிடும். இதே தாய் அதே முச்சந்திய மண்ணை எடுத்து ரெண்டு மிளகாய் எடுத்து சுத்தினால் போறோம், அந்த குழந்தை சுற்றுள்ள இந்த நெடியின் தன்மை இழுத்துவிடும், அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் மேக்னட். இதையெல்லாம் சாதாரண நிலைகளை அன்று ஞானிகள் இது சாஸ்திர விதிப்படி இந்த உண்மையை இது உணர்த்தி இது சாஸ்திரத்தில் இது கண்டுள்ளது. இம்முறைப்படி செய்தால் தீமையின் விளைவை நமக்குள் நீங்க வேண்டும் என்ற உணர்வை கலந்து அதை சுத்தும் போது இந்த உணர்வுகள் அதை எழுத்து இந்த தீமையை அந்த நெடிகலந்த காரம் தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது. இது சாதாரண நிலை, அதை நீங்க அடுப்பிலே போட்டால் அது கருகி விடுகின்றது. ஆனால் கருகல் வாட வருதா என்றால் வராது. நீங்க ஒரு மிளகாய் மத்தி சும்மா அடுப்புல போட்டு விட்டுருங்க பாக்கலாம், என்ன பாடுபடுறீங்கன்னு பாத்துங்க. வீட்டுல இந்நேரம் உட்காரவே முடியாது, வெளியில எந்திரிச்சு ஓட வச்சிடும்.